VR Knowledge YouTube channel க்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல Flipgrid என்றால் என்ன? Flipgridல் அக்கவுண்ட் எப்படி ஓபன் செய்வது என்பதை பற்றியும் Flipgridல் நம்மளுடைய கம்யூனிட்டி எப்படி உருவாக்குவது என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். Flipgrid ஒரு சமூக கற்றலின் ஒரு வழியாகும். இதில் ப்ரீ கேஜி முதல் பிஹெச்டி வரை படித்தவர்களும் இதில் இணையலாம். 180 நாடுகளில் உள்ள கல்வியாளர்களும் மற்றும் கற்பவர்களும் ஒன்றாக இணையும் தளம். கற்றுக்கொள்வது, உருவாக்குவது, படிப்பது, அனுபவிப்பது, விளையாடுவது, விவாதிப்பது என இதன் மூலம் நாம் ஒன்றாக இணைந்து கற்றுக்கொள்ள முடியும். வாங்க அது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். முதல்ல கூகுள் சர்ச் பாக்ஸில் Flipgrid-னு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. முதல்ல வர்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் எஜுகேட்டர் சைன் அப் இட்ஸ் ஃப்ரீங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கங்க. அடுத்து நீங்க கூகுள் அக்கவுண்ட் மூலமாகவும் சைன் அப் பண்ணிக்கலாம், அல்லது மைக்ரோசாஃப்ட் அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா அந்த அக்கவுண்ட் மூலமாகவும் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்து உங்களுடைய டீடைல்ஸ் இந்த பேஜில் கொடுக்கணும். இதில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்துக்கங்க. அடுத்து உங்களுடைய கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து நீங்கள் எந்த கிளாஸுக்கு டீச் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கங்க. அடுத்து லெட்ஸ் கோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஷோ ஆகிற வெல்கம் Flipgrid-ங்கிற விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கங்க. அடுத்து கீப் கோயிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து நீங்கள் எந்த சப்ஜெக்டில் கிளாஸ் எடுக்க போகிறீங்களோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கங்க. அடுத்து ஸ்கூல் இமெயில் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் உங்களுடைய ஸ்கூல் நேம்லேயே ஐடி கிரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்து ஸ்டூடெண்ட் ஐடி மூலமாக ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு ரெடி பண்ணிக்க முடியும். எஜுகேட்டர் கம்யூனிட்டி லேர்னிங் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பப்ளிக் ஐடி கிரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்களாகவே ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் வர்ற வெப்சைட் லிங்கை காப்பி பண்ணிவிட்டு அதை உங்களுடைய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சென்ட் பண்ணி இதன் மூலமாகவும் அவர்களை உங்களுடைய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண வைக்க முடியும். அடுத்து கோ டு யுவர் கிரிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஆட் நியூ டாபிக்குங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எதை பற்றி பேச போகிறீங்களோ அல்லது கொஸ்டின் கேட்க போகிறீங்களோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல நீங்கள் அந்த டாபிக் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் அல்லது கொஸ்டினை இங்கே கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொஸ்டின் கேட்குறீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ நேரம் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னு டைம் இந்த இடத்துல செட் பண்ணிக்க முடியும். அடுத்து நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் மூலமாக பேச போகிறீங்கன்னா இந்த ரெக்கார்ட் அண்ட் வீடியோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் கருத்தை தெரிவிக்கலாம். அல்லது நீங்கள் ஏற்கனவே வீடியோ ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை இந்த ஆப்ஷன் மூலமாக செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்க முடியும். அடுத்து பிக்சர் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுடைய ப்ரொஃபைலை எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இமோஜி பிக்சரை கிளிக் பண்ணி ப்ரொஃபைல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு
அப்டேட் ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுடைய ப்ரொஃபைலில் உள்ள இந்த கோடை உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ளிப்கிரிட் வெப்சைட்குள்ளே என்டர் ஆகிட்டு இந்த இடத்துல உள்ள என்டர் ஏ ஃப்ளிப் கோடுங்கிற ஆப்ஷனில் உங்களுடைய கோடை என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.